நெட்டிவி ஃபார் யூ வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இந்த ஒரு வீடியோ எதை பற்றினதாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ட்ரிபியூட் வீடியோ. ட்ரிபியூட் வீடியோவா யாருக்கு எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ் ஆஃப் ஹே ராம் திரைப்படம், இந்த படம் ரிலீஸ் ஆகி 20 வருடங்கள் ஆச்சுங்க. ஸோ கமலஹாசன் அப்படின்ற ஒரு கலைஞன், அந்த கலைஞனுடைய ஒரு மிகப்பெரிய படைப்பு. இந்த படைப்பு பார்த்தீங்கன்னா தமிழகம் இல்லாமல் இந்தியா அளவு இல்லாமல் உலக தரத்தில் பேசப்பட்ட ஒரு படைப்பு. அந்த மாதிரி ஒரு படைப்புக்கு வந்து ட்ரிபியூட் வீடியோ பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து ரொம்பவே பெருமைப்படுகிறோம். சரி, இந்த ஹே ராம் திரைப்படம் பார்த்தீங்கன்னா 18/2/2000 இந்த வருடம் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படத்தோட பட்ஜெட் அந்த காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா 6 கோடி ரூபாய். 6 கோடின்றது அந்த காலத்தில் ரொம்பவே ஒரு பெரிய பட்ஜெட். அண்ட் இந்த படம் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 கோடி வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது. இந்த படத்தோட டேரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் ரெண்டுமே வந்து கமலஹாசன் சார் தான். அண்ட் இந்த படத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிந்தியில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணது வந்து ஷாருக் கான் தான். அவர் தான் ஃபுல்லாக வாங்கி எல்லாமே ஹிந்தி பப்ளிஷிங் ஃபுல்லாக அவர் தான் பார்த்தார். ஸோ இந்த படம் எதை பற்றின விஷயங்கள்லாம் பேசும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாதுராம் கோட்ஸே வந்து மகாத்மா காந்திஜியை சுட்டுக் கொண்டார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாகேத்ராம் அப்படின்ற ஒரு கேரக்டர், அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து இந்த படம் வந்து பேசியிருக்கும். முதல் விஷயம், இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ராமாயணம் கூட நிறைய இடத்துல வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க, கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு தான் சொல்லணும். அந்த வகையில் இந்த கேரக்டரோட பேரே பார்த்தீங்கன்னா சாகேத் ராம் அப்படின்னு இருக்கும். சாகேத் அப்படின்னா அயோத்தியா அப்படின்ற ஒரு நாடு. ஸோ அயோத்தியாவில் தான் வந்து ராமர் பிறந்திருந்தார். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இது வந்து ராமாயணம் கூட கனெக்ட் ஆயிருக்கு. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைத்திலி அப்படின்ற கேரக்டர் தான் வந்து சாகேத் ராம வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. மைத்திலி அப்படின்ற பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீதை இருக்காங்களே சீதையோட மறுபெயர் வந்து மைத்திலி அப்படின்றது தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து நிறைய இடங்களில் வந்து ராமாயணத்தை பயன்படுத்தியிருப்பாங்க. பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த சாகேத் ராமோட கண்களுக்கு மகாத்மா காந்தி வந்து ராவணனாக தெரிவார், சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ராமனாக தெரிவார். அப்படி அவர் கண்ணில் வந்து ராமனாக தெரியும் போது இவர் வந்து எந்த மாதிரியான கேரக்டராக இருந்து பார்ப்பார் அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களை படத்துக்குள்ளே பதுக்கி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஹிடன் டீடைல்ஸை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். பரதன் அப்படின்ற கேரக்டர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ராமாயணத்தில். ஸோ ராமர், லக்ஷ்மணன் அண்ட் சீதை இவங்க வந்து வனவாசம் 14 வருடங்கள் போனதுக்கப்புறமா ராமருடைய பாதரட்சம் செருப்பை வச்சு தான் வந்து அவர் வந்து ரூல் பண்ணியிருப்பார். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி இறந்ததுக்கப்புறமா அவர் மேல் கொண்ட அன்பால் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவருடைய காலனிகளை வந்து இவர் எடுத்துகிட்டு வந்துடுவார். இந்த விஷயம் வந்து இதை தான் வந்து நான் சொல்லியிருந்தேன், சில நேரங்களில் அவர் கண்களுக்கு வந்து இவர் ராமராக தெரிஞ்சிருக்கார் அப்படின்னு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து காதலை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. அண்ட் பியானோ அப்படின்ற ஒரு விஷயம் படம் ஃபுல்லாகவே ட்ராவல் ஆயிருக்கும். சாகேத்ராம் அவர் வந்து காதலிக்கக்கூடிய பெண் வந்து அப்பர்னா, இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய காதல், அந்த காதல் காட்சிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு பியானோவில் ஒரு இசையை வந்து கம்போஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச இசையை வந்து அவங்க வந்து கம்போஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் இந்த அப்பர்னா கேரக்டர் எப்படி இறந்து போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான முறையில் ரேப் பண்ணி கொலை பண்ணியிருப்பாங்க. அந்த ரேப் பண்ணுற டைமில் கூட பார்த்தீங்கன்னா இந்த சாகேத் ராமை வந்து அதே பியானோவில் தான் கட்டி போட்டிருப்பாங்க. அண்ட் அவங்க இறந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த பியானோ மாடியிலேருந்து கீழே விழுந்து உடையும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சாகேத் ராம் இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பார் மைத்திலி அப்படின்றவங்கள. மைத்திலி கூட அவர் வாழ்க்கையை வாழும்போது கூட அவர் ஒரு பழைய நினைவுகளை வச்சு அதை கம்போஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் அபயங்கர் அப்படின்ற கேரக்டர் வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர். எப்படி ராமாயணத்துக்கு ஒரு அனுமர் கேரக்டர் இருந்ததோ அந்த மாதிரி இந்த அபயங்கர் கேரக்டர் இங்கே வந்து ஒரு தப்பாக வந்து பிரதிபலிச்சிருப்பாங்க. அனுமர் கேரக்டர் வந்து ரொம்ப நல்லவராக ரொம்ப தூய்மையான ஒரு கேரக்டராக ராமாயணம்ல இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு தப்பாக போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. பட் படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகக்கூடிய கேரக்டர். ஸோ அவருடைய மனைவி இருக்கிறாங்கல்ல, முன்னாள் மனைவின்னு சொல்லக்கூடிய அப்பர்னா, அவங்க இறந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இவருடைய மனம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெஞ்சன்ஸ் மூடில் போயிடும். அந்த டைமில் வந்து ரொம்ப அழகாக ஒரு யானை கூட வந்து கம்பேர் பண்ணி காமிச்சிருப்பாங்க. என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யானை வந்து பாகன் இல்லாமல் இருக்கும், அது சங்கிலி எல்லாம் பயங்கரமாக இழுத்துக்கிட்டு இருக்கும். அந்த சீன் பார்க்கும்போதே நம்ம எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிருக்கும், அந்த யானை வந்து கட்டுக்கடங்காமல் கண்ட்ரோல் மீறிடுச்சு அப்படின்னா. அதே மாதிரி தான் இவருடைய மனதும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் கண்ட்ரோலை மீறிடுச்சு, எல்லாரையும் பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்குது அப்படின்னா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பர்னா இறந்தப்போ அந்த இடமே வந்து அப்படியே ரத்த வெள்ளத்தில் இருக்கும். அங்கே சுற்றி சொந்தக்காரவங்க எல்லாம் பார்ப்பாங்க. அதில் நடுவில் ஒரு பல்லி ரத்தத்துக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு எங்கேயும் போக முடியாமல் முழிக்கும். ஸோ அந்த பல்லியோட மனநிலைமை தான் வந்து இப்போ இருக்கக்கூடிய சாகேத் ராமோடைய மனநிலைமை. பழி வாங்கவும் முடியாமல் கிடைச்ச வாழ்க்கையை சந்தோஷமாக வாழவும் முடியாமல் இருக்கிறது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவிலேருந்து இங்கே சவுத் இந்தியா தமிழகம் வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு யானையை காட்டுவாங்க. இந்த யானையை வந்து கட்டி போட்டிருப்பாங்க, ரொம்ப சாந்தமாக இருக்கும். அது எந்த விஷயங்கள்லாம் பிரதிபலிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாகேத் ராம்க்கு வந்து இன்னொரு திருமண வாழ்க்கை அதுக்கு உள்ளே போக போகிறார். ஸோ அவருடைய அந்த ரிவெஞ்ச் இந்த விஷயங்கள்லாம் வந்து அடக்கிட்டு அவர் வாழ்க்கைக்கான வேற ஒரு ட்ராக்ல போக போகிறார், சாந்தமாயிட்டார் அப்படின்ற விஷயத்தை வந்து ரொம்ப அழகாகவே கமல் சார் வந்து ஸ்கெச் பண்ணி காமிச்சிருப்பார். அண்ட் இந்த அபயங்கர் கேரக்டர் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லணும், ஏன்னா பிரெயின் வாஷ் பண்ணுறதே வந்து இந்த கேரக்டர் தாங்க சாகேத் ராம். அண்ட் அந்த சர்காஸ்டிக்கான விஷயத்துக்கு வந்து பதில் அளிக்கிற மாதிரி டேரக்டர் கமலஹாசன் வந்து ரொம்ப அழகான ஒரு ஒர்க் பண்ணியிருப்பார். பேக்ட்ராப்ல பார்த்தீங்கன்னா ஒரு நாடக கம்பெனி போஸ்டர் ஒட்டி இருக்கும். அண்ட் இந்த அபயங்கர் கேரக்டர் வந்து சொல்லுவார், நாடகம் நடக்கிற இடத்துல விமர்சகர்கள்லாம் வந்து இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது எந்த விஷயத்தை அந்த போஸ்டர் டினோட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ போடுறதே ஒரு ட்ராமா தான், உனக்கு என் வாழ்க்கையில் இடம் இல்லை அப்படின்றது வந்து ரொம்ப அழகாக கமல் சார் வந்து பதிவு பண்ணியிருப்பார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஷாருக் கானுடைய கேரக்டர் ரொம்பவே முக்கியமான கேரக்டர். அந்த மரணப்படுக்கையில் இருக்கும்போது போலீஸ் கிட்ட ஒரு வாக்குமூலம் கொடுப்பார் ஷாருக் கான், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்படி ஒரு மிருகத்தை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், எனக்கு இவ்வளோ நாள் தெரிஞ்சது எல்லாமே என்னுடைய சகோதரன் ராம் மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனலாக பேசியிருப்பார். அண்ட் அதுக்கப்புறமா இந்த மரணங்களுக்கெல்லாம் பின்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கமலஹாசனுடைய இந்த சாகேத் ராம் கதாபாத்திரம் வந்து தன்னை அப்படியே வந்து உணர ஆரம்பிப்பார். சே இவ்வளோ நாள் நம்ம தப்பு பண்ணிட்டோம், மதம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்பி அது இல்லாமல்
இல்லாமல் தேவையில்லாமல் சொசைட்டி மேலே தப்பான வெறுப்பு, மனிதர்கள் மேலே வெறுப்பு அப்படின்னு, நானே ஒரு மனித உடலில் இருக்கக்கூடிய ஒரு மிருகமாக தான் இவ்வளோ நாள் வந்து வாழ்ந்துட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தப்பெல்லாம் உணர்வார். அந்த கடைசியில் இந்த விஷயம் வந்து காந்தித்துவம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அழகாகவே பதிவு பண்ணியிருப்பாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகாத்மா காந்தி இறந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ரகுபதி ராகவ ராஜாராம் இந்த பாடல் வந்து பிளே ஆகும். ஆனால் இந்த பாடல் வந்து வித்தியாசமாக இஸ்லாமிய பிரேயர் வகையில் அந்த ஸ்லாங்கில் வந்து பாடியிருப்பாங்க. எதற்காக இந்த இஸ்லாமிய தொழுகை ஸ்லாங்கில் வந்து பாடியிருக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இந்திய நாடு அப்படின்றதே பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீம் ஒற்றுமையில் தான் இருக்குது. ஸோ ஒற்றுமை அப்படின்ற ஒரு விஷயத்த மகாத்மா காந்தி வந்து எந்த அளவுக்கு நம்பியிருந்தார், ஒற்றுமை தான் வந்து ஒரு நாட்டுக்கு அமைதியவே கொடுக்கும் அப்படின்றதுல அவர் ரொம்ப காந்தியமில் வந்து இந்த விஷயம் அதிகமாக பேசப்பட்டிருக்கும். அந்த பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஹேராம் படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்ராவல் ஆயிருக்கும். அண்ட் ஃபைனலாக கிளைமேக்ஸ் போர்ஷன் அந்த மாதிரி தான் வந்து முடிச்சிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஃபாண்டே வந்து டெக்ஸ்டே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேராம் போட்டு மேலே ஒரு அம்பும் வில்லும் இருக்கும். அந்த வில்லு போகிற ஷேப்பே வந்து தெரிஞ்சிருக்கும், மகாத்மா காந்தியோட மூக்கு கண்ணாடியோட ஷேப்பில் தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் எப்படி இன்னைக்கு ட்ரெண்டுக்கு வந்து செட் ஆகும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு எனக்கு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். இப்போ இந்திய நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனையாக போய்கிட்டு இருக்க வந்து சிஏஏ குடியுரிமை சட்டத்திருத்தம். இந்த சட்டத்திருத்தம் எதனால் நடக்குது, இதனால் பல போராட்டங்கள் வந்து நம்ம நாட்டில் நடக்குது. இந்து முஸ்லீம் ஒற்றுமை அப்படின்றது எப்போவுமே யாராலையுமே பிரிக்க முடியாது, இதுதான் வந்து நம்ம நாட்டுடைய ஒரு ரொம்ப பெருமையான விஷயம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட 20வது வருடம், அதாவது #20 years ஆஃப் ஹே ராம் அப்படின்ற திரைப்படத்துக்கு வந்து ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரொம்ப பெருமை பெறுகிறோம். அது மட்டும் இல்லாமல் கமலஹாசன் அப்படின்ற ஒரு கலைஞனுக்கு இந்த ஒரு வீடியோவை ட்ரிபியூட் பண்ணுறதுல ரொம்ப பர்சனலாக எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா கமலஹாசன் அப்படின்ற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவோட கௌரவம் அப்படின்னு சொல்லலாம், இந்திய சினிமாவோட கௌரவம்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த திரைப்படம் வந்து ஆஸ்காருக்கு வந்து நாமினேட் ஆயிருந்தது. பட் இருந்தாலும் இந்த படத்துக்கு வந்து ஆஸ்கார் கொடுக்கப்படவில்லை. ஆனால் இந்த அவார்டு பார்த்தீங்கன்னா 3 நேஷனல் அவார்டை தட்டி தூக்கி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துட்டு இருந்தது. கமலஹாசன் ஆஸ்காருக்காக படம் பண்ணுறாரா வெயிட் பண்ணுறாரான்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க, ஆஸ்காருக்கு தான் இன்னும் அந்த அளவுக்கு தகுதி இல்லை கமலோட கைகளில் இருந்து உட்கார்ற அளவுக்கு. ஸோ கமல் சார் அவருடைய படைப்புகள் எல்லாத்துக்குமே நம்ம எப்போவுமே ஒரு தனி மரியாதையை வச்சிருக்கிறோம். இவருடைய படங்களை வந்து நம்ம யாருக்கூடையுமே கம்பேர் பண்ண முடியாதுன்னு சொல்கிறோம். அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஹேராம் திரைப்படம் நீங்கள் பார்த்துட்டீங்களா, இது எந்த விஷயங்கள் உங்களுக்குள்ளே ஒரு தாக்கத்தை கொடுத்தது, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்துக்களையும் கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நெட் டிவி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.